நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் படத்தை பார்க்கறதோ நிறுத்திக்குமே தவிர எடுக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாதுப்பா. என்ன சார், நீங்களே என் வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆடா போய, காற்றுல போகிற வார்த்தையை நம்பி இந்த காலத்தில் எவனும் ஒரு பைசா தர மாட்டான் சரத்து. என்ன மணி பாயிண்ட்டு சார்? உன் வயசு என்ன சரத்? 35. இந்நேரத்துக்கு நீங்கள் செட்டில் ஆகிருக்கணும், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க. அதான் முதல்ல தனிக்கொடுத்தனு போகிற வழியை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நாலு காசு சேர்க்க முடியும். இப்படி தம்பிக்காக அம்மாக்காகன்னு ஓடுறதை விட்டு முதல்ல செட்டில் ஆகிற வழியை பாருங்க. செட்டில் ஆகுறது என்ன சார்? செட்டில் ஆகுறதுனா செட்டில் ஆகுறது. இல்லை சார், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செட்டில் ஆகுறதுனா என்ன மீனிங்னு கேட்டேன். ஒரு ஃப்ளாட் வாங்குறது. எத்தனை பிஹெச்கே சார்? ஒரு 2 BHK. அப்போ 3 BHK, 4 BHK பங்களால இருக்கிறவனை கம்பேர் பண்ணால் நான் வாங்கின 2 BHK கம்மி தானே? அது எப்படி சார் நான் செட்டில் ஆகினதாக அர்த்தமாகும்? வேற என்ன சார்? ஒரு கார் வாங்குங்க. என்ன கார் சார்? மாருதி, ஸ்விஃப்ட், ஹூண்டே, பிஎம்பி, ஔடி, ரோல்ஸ் ராய்ஸ், ஜாக்குவார், இதில் எது வாங்கினா செட்டில் ஆகும் சார்? அப்புறம் என் பொண்டாடி நகை வாங்குறதா? எவ்வளோ சார்? 10, 100 இல்லை 500 வாங்கினா செட்டில் ஆகணும்? நீங்கள் ஏன் வாயை அடைக்கணும்னு பேசாதீங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க சார். இங்கே பாதி பேருக்கு செட்டில் ஆகிறதுனா என்னன்னு தெரியாமல் தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வாங்கினா செட்டில், கார் வாங்கின செட்டில், வேலை கிடச்சா செட்டில், ஃபாரின் போயிட்டா செட்டில், பேங்க் பேலன்ஸ் இருந்தால் செட்டில்னு. உங்கள் டிக்ஷனரியில் எதெல்லாம் செட்டில்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் செட்டில் இல்லை சார். 1000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, 100000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, 1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை. பாயிண்ட் சார், இங்கே பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை சார். அப்போ உங்களுக்கு செட்டில் என்னன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். ஆனா ஒரு மனுஷன் 6 அடிக்குள்ளே செட்டில் ஆகிற வரைக்கும் இங்க எதுவுமே செட்டில் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியும் சார்.